வணக்கம். ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பேசுகிறோம் அதை பற்றி. இப்போ ஞான மார்க்கம்னு சொல்லும்போது நிறைய புத்தகங்கள் படிப்பது, நிறைய தியானம் செய்வது, ஆன்மீகத்தில் அந்த சிந்தனைகள் வந்து ஒரு உயர்வான நிலை. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய தியானங்களில் ரொம்ப உயர்வான நிலையை அடையும் போது அந்த ஞான மார்க்கம் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். நானும் வகுப்புகள் துவங்கின போது 2000ஆம் ஆண்டு, அதில் வந்து நிறைய கடவுள் பற்றி நான் அப்போ சொல்லலை. ஏன்னா எனக்கு என்னென்னா, அப்போ ஆரம்பித்த புதுசில் எல்லா மதத்தினரும் நம்ம வகுப்புக்கு வராங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு கடவுள்னு சொன்னால் சில பேர் வர முடியாது, அதனால் நம்ம வந்து நார்மலாக நியூட்ரலாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் கொண்டு போனேன். ஸோ அது ஞான மார்க்கம். அதில் நம்ம தியானம் செய்கிறோம், அந்த தியானத்தின் வலிமையை உணர்கிறோம், அந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி நம்ம லட்சியங்களுக்காக பல விஷயங்களுக்காக தியானம் செய்கிறோம். இப்படி தான் கொண்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் போக போக தான் எனக்கும் அந்த பக்திங்கிறதும் சேர்ந்து வந்தால் தான் அது சிறக்கும்ங்கிறது புரிஞ்சுது. இப்போ ஞான மார்க்கம் இந்த மாதிரி, பக்தி மார்க்கம்ங்கிறது என்ன? பக்தி மார்க்கம்ங்கிறது புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லை தியானம் செய்து ஒரு தவ நிலை அடையிறதோ அப்படி இல்லை. அது வந்து மந்திரங்கள் சொல்வது, ஸ்லோகங்கள் சொல்வது, ஒரு சுவாமியோட சிலை இருந்தால் அதை அலங்கரித்து பார்ப்பது, அதுக்கு நைவேத்தியம் வைப்பது, பூஜைகள் பண்ணுறது, அந்த பக்தி பரவசத்தில் தன்னையே மூழ்கடித்து கொண்டு அந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலையோடு இருக்கிறது தான் பக்தி மார்க்கம். ஸோ அந்த பக்தி மார்க்கத்தில் மந்திரங்கள் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம், பூஜைகள் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழி. ஆனால் அங்கே ரொம்ப வந்து ஞானம் தெளிவு அதெல்லாம் இருக்காது. அது டோட்டல் சரண்டர், நீ தான். இப்போ கிருஷ்ணான்னா கிருஷ்ணா நீ தான், சிவன்னா சிவனே நீ தான், சிவன் சிவன் தான் எனக்கு கதி, வேறு எதுவுமே இல்லை. அப்படி அந்த மனதை கொண்டு போகும்போது பக்தி. இது சில வருடங்கள் கழித்து எனக்கு அது மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஞான மார்க்கமும் நல்லா இருக்குது, பக்தி மார்க்கமும் நல்லா இருக்குது, ரெண்டும் வந்து கலந்தால் தானே நல்லாயிருக்கும், ஆனால் இது வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்போது நம்ம ரிஷிகேஷ்க்கு நம்ம ஒரு கேம்ப் எப்போவும் வருஷம் போவோம். அப்போது போயிருந்தேன், பல பேர் நம்ம ஆல்ஃபா சித்தர்களை அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே இருக்கும்போது நம்ம பொதுவாக ரிஷிகேஷில் சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆசிரமத்தில் தங்குவோம், அங்கே தான் வகுப்பு எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம அருகில் இருக்கிற சில இடங்களுக்கும் போயிட்டு அங்கேயும் தியானம் பண்ணிட்டு வருவோம். அப்போ அந்த வசிஷ்டர் குகைன்னு இமாலயாஸில் இருக்குது, இமயமலையில். அது கொஞ்சம் ரிஷிகேஷ்லேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம். அங்கே நம்ம குழுவினரை அழைச்சிட்டு போயிருந்தேன், நம்ம சித்தர்களை. அங்கே போய் அந்த வசிஷ்டர் இருந்து தவம் செய்த குகை இருக்குது, அந்த இடத்துல போய் உட்காந்து தியானம்லாம் செஞ்சு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு, அந்த ரிஷிகள் எல்லாருடைய ஒரு அருகாமையை உணர முடியும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்போ போனப்போ, நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி, 2009 அல்லது 2010 இருக்கலாம், அங்கே ஒரு சுவாமிஜி இருந்தார், தமிழ் பேசுகிற சுவாமிஜி. அவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக போனோம், அவர்கிட்ட அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலான்னு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் ஏதாவது கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்றே ஒன்று கேட்டேன், இந்த ஞான மார்க்கம்னு ஒன்று இருக்குது, பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்குது, இதை ரெண்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அழகாக சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா, அம்மா, ஞான மார்க்கம் அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கிறது, நிறைய பெருசாக வளர்றது, அதெல்லாம் ஓகே, நிறைய தியானம் பண்ணுறது அப்படியே போயிட்டே இருக்கிறது, அது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும்மா அப்படின்னார். ஆனால் அந்த ஞானத்தில் கொஞ்சம் பக்தியை கலந்திங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படின்னு அவர் சொன்னது என் மனசில் அப்படியே பதிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீவித்யாங்கிற ஒரு வகுப்பை நான் நடத்திட்டுருக்கேன், அது சில வருடங்கள் கழித்து தான் நான் ஆரம்பித்தேன். அந்த ஸ்ரீவித்யாங்கிற வகுப்பு ஆரம்பித்து அது நடந்துகிட்ருக்கும்போது ஒரு இந்த பக்திங்கிறது எப்படி நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளாக உணர முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது நிறைய பேர் அந்த ஸ்ரீவித்யா வகுப்புக்கு வருவாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முந்தின நாள் இன்னொரு வகுப்பு இருந்தது, அதுலேயும் பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் இருந்த ஒரு பெண்மணி என்ன கேட்டாங்கன்னா, வந்து வகுப்பு முடியும் போது, நாளைக்கு ஸ்ரீவித்யா வகுப்பு வச்சுருக்கீங்க, ஸ்ரீவித்யாங்கிறது அம்பாளை நாம் தியானத்தில் துதிக்கின்ற ஒரு வகுப்பு, துதிப்பது, அவங்கள தரிசனம் பண்ணுவது, அந்த மாதிரி அவங்களுடைய மந்திரங்கள் சொல்கிறது, அது எல்லாமே ஸ்ரீவித்யாங்கிறது ஒரு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தை, மிகப்பெரிய ஒரு வித்தை. நான் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சாதாரண மனிதன் கற்றுக்கொண்டு பழகக்கூடிய விதத்தில் அந்த வகுப்பில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த பழங்காலத்தில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நியமங்கள் எல்லாமே நம்மால் இன்றைக்கி ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ இன்றைய நிலைக்கு தகுந்த மாதிரி தியானத்தில் எப்படி பண்ணலான்னு கொடுக்குறேன். ஸோ இந்தம்மா என்ன பண்ணாங்க, அந்த முத நாள் கிளாஸ் முடிஞ்சோடனே என்னை கேட்டாங்க, நாளைக்கு ஸ்ரீவித்யா இருக்கே,
இப்போ எங்கள் வீட்டில் வந்து 100 வருஷமாக நாங்கள் தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்ருக்கோம். 100 வருஷமாக தலைமுறை தலைமுறையாக ஒரு மகாமேரு வச்சு நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் பண்ணுறோம், நானும் தினமும் லலிதா சஹஸ்ரநாமம்லாம் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த வகுப்புக்கு நான் வருவது அவசியமானு கேட்டாங்க. இங்கே பேசுகிறது வந்து ஞானம், அதை நீங்கள் கொஞ்சம் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் எவ்வளோ லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம வகுப்பில் கிடைக்கிற அனுபவம் வேறு, அது என்னால் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் வந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் அந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு காலையில் வகுப்பு ஆரம்பித்தோம், முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. அந்த வகுப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீ வித்யாவில் வரக்கூடியது பாலா திரிபுர சுந்தரியோட மந்திரம் தான் முதல்ல வரும். ஸோ அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது, பல மந்திரங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய தியரி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியில் பாலாவை பற்றி நிறைய சொன்னேன். பாலா எப்படி ஒரு சிறிய சிலை, அந்த நெமிலி பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க, ஆற்றுல மிதந்து வந்த ஒரு சிலை, 180 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது, இன்றும் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அங்கே போய் நின்னாலே நம்ம கண்ணில் தண்ணி வருது, அப்படி ஒரு சக்தி. அந்த பாலாவை பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது, எப்போதும் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு தான் நான் அந்த பாலா மந்திரத்தை அந்த வகுப்பில் கொடுப்பேன். இப்போ அந்த பாலா மந்திரம் கொடுத்துட்டு அதை 108 முறை எல்லாரும் சொல்லணும்னு சொல்லும்போது, அந்த வகுப்பில் ஒரு 100 பேருக்கு மேலே இருப்போம், 108 முறை சத்தமாக பாலா மந்திரத்தை சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பாலா வந்து கண்ணில் தெரிவான். அங்கே வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி, ஓடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் தெரிவாங்க. ஸோ அந்த அனுபவம் அன்றைக்கி எல்லாருக்குமே அங்கே கிடச்சிது. அன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு அது. அந்த பாலா மந்திரத்தை 108 முறை சொல்லி முடித்த உடனே எல்லோரும் கண்ணை திறந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தம்மா எழுந்து ஓடி வராங்க, வந்து என்கிட்ட வந்து அப்படியே கண்ணில் கண்ணீர் ஆறா பெருகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நான் வந்து இவ்வளோ ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பாலாவை தரிசித்ததே இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வகுப்பில் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்க, மந்திரத்தை சொன்னீங்க, அதை சொல்லும்போது பாலாவை அப்படியே நான் தரிசித்தேன் அப்படின்னு திரும்பவும் கண்ணில் அவ்வளோ கண்ணீர். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம், ஈவன் ஸ்லோகங்கள் சொல்கிறது கூட ஒரு பக்தி, பக்தி வரணும் அங்கே. நம்ம அந்த ஸ்லோகத்தை நான் கற்றுக்கிட்டேன், நான் மெமரைஸ் பண்ணிட்டேன், நான் சொல்கிறேன்னா அது ஞானம். ஆனால் அதை சொல்லும்போது அந்த அம்பாளுடைய தரிசனம் கிடைக்குதுன்னா அங்கே தான் நம்ம சரண்டர் ஆகிறோம். அந்த சரண்டர் சரணாகதி வந்தால்தான் அந்த பக்திங்கிறது முழுமை பெறும்போது தான், அந்த ஞானமும் பக்தியும் ஒன்றாக கலக்கும் போது தான் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்க முடியும். அதனால் பக்தி நிச்சயமாக, அந்த மனதை கரைய வைப்பது ஞானம் இல்லை, பக்தி தான்.